ஒரு ஃபாலோவருமா. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க என்ன வீடியோன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி இந்த சேவல் தான் வந்து குழம்பு வைக்க போகிறோம் பிடிச்சி. ஸோ அதனால் வந்து இப்போ அதை பிடிக்கிறதுக்கு தான் நானும் அம்மாவும் மார்னிங்லேருந்து ட்ரை பண்ணுறோம். இதுதான் அம்மா இப்போ வந்து பிடிச்சாச்சு. இன்னைக்கு வந்து சேவல் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். சேவலை வச்சு கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நாங்கள் சேவலை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். எங்கள் அம்மா வந்து நெருப்பில் வந்து வாட்டிட்டு இருக்காங்க. கோழியை வறுக்கலை. சேவல் கிரேவி தான் பண்ண போகிறோம். அது கிரேவி மாதிரியும் இல்லாமல் கொஞ்சம் குழம்பு மாதிரி சாப்பாட்டுலேயும் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். இட்லி தோசை அந்த மாதிரி எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். அந்த மாதிரி தான் பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன வேணுங்கிறது பார்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் மட்டும்தான் யூஸ் பண்ணோம். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணாதீங்க. சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் ஒரு கப் நிறைய குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். தக்காளி வந்து 4 தக்காளி நான் எடுத்திருக்கேன். அடுத்து வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. நான் இந்த இது வந்து 2 கிலோ கறி இருக்குது. ஸோ 3 ஸ்பூன் போட்டால் போதும். அடுத்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய். நான் 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு எடுத்துக்கோங்க. நம்ம வந்து மிளகும் இதில் ஆட் பண்ண போகிறோம், மிளகாய் தூளும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் பார்த்து எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து கொஞ்சோண்டு புளி வந்து ஊற வச்சுருக்கேன். புளி இருந்தால் தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அடுத்து வந்து மிளகு, சீரகம், சோம்பு இது மூணையும் நல்லா லைட்டாக வறுத்துட்டு நல்லா மிக்ஸியில் வந்து அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ வந்து குக்கரில் தான் நம்ம பண்ண போகிறோம். அங்கே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் குக்கர் வச்சுருக்கேன். பெரிய குக்கர் எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து நான் எனக்கு வந்து கறி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நான் பெரிய குக்கர் எடுத்திருக்கேன். இப்போ வந்து அதில் எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் வந்து கொஞ்சம் ஒரு 5-6 ஸ்பூன் கூட ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் கூட தான் ஊற்றணும். ரொம்ப கம்மியாக ஊற்றுனீங்கன்னா நம்ம மசாலாலாம் வதக்கும் போது கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். ஸோ அதனால் எண்ணெய் வந்து பார்த்து ஊற்றிக்கோங்க கொஞ்சம் நிறையாவே. இப்போ வந்து எண்ணெய் நல்லா காயட்டும். அடுத்து வந்து நம்ம நார்மலாக சேர்க்குற மாதிரி பட்டை, கல்பாசி, கிராம்பு சேர்த்துக்கலாம். இந்த அளவு சேர்த்துக்கோங்க. சோம்பு நம்ம போட்டு அரைச்சிட்றோம். ஸோ அதனால் நான் சோம்பு சேர்க்கல. இப்போ இதெல்லாம் வந்து கொஞ்சம் லைட்டாக கலர் மாறட்டும். இப்போ வந்து நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலைக்கு அப்புறம் வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் எவ்வளோ கூட சேர்க்குறோமோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் சின்ன வெங்காயம் வந்து ஹெல்த்தியும் கூட. ஸோ அதனால் சின்ன வெங்காயம் வந்து நிறையாவே சேர்த்துக்கோங்க. நல்லா இப்போ கலர் மாறட்டும். அடுத்து வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். பாருங்கள் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளியோட உப்பு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அப்போ தான் வந்து நல்லா சீக்கிரமாக வதங்கும். இப்போ வந்து உப்பு மஞ்சத்தூள் போட்டு தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நான். இப்போ அதையும் போட்டு நல்லா பச்சை ரசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நல்லா வதங்கிடுச்சு. நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம வந்து கறியை ஆட் பண்ணிக்கலாம்.
நான் வந்து கறி வந்து மஞ்சத்தூளை போட்டு நல்லா கிளறி வச்சுட்டு இப்போ மஞ்சத்தூள் போட்டு ஒரு கால் மணி நேரம் ஆனதுக்கப்புறம் திரும்ப நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். ஏன்னா மஞ்சத்தூள் போட்டிங்கன்னா அதில் இருக்க பாக்டீரியா எல்லாமே இதாகிடும். ஸோ அதனால தான் இப்போ வந்து நம்ம கறியை எடுத்து குக்கரில் சேர்த்துக்கலாம். பாருங்க, நான் கறியில் வந்து கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கல, ஆனால் வந்து கறியிலேருந்து தண்ணி வந்து வெளியில் வருது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கறியை போட்டு ஒரு 10 நிமிஷம் ஒரு கால் மணி நேரம் வந்து நல்லா நார்மலாக சும்மா வதக்கி விட்டுட்டு இப்போ வந்து கால் மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நான் என்ன சேர்க்குறேன்னா, நான் மிளகு சீரகம் சோம்பு இதை அரைச்சி வச்சுருந்தேன்ல, அதை வந்து தண்ணி கொஞ்சம் ஊற்றி இதில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கலாம். நல்லா கிளறிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இருங்க, நல்லா ஃபஸ்ட்டு கிளறிக்கலாம். கிளறியாச்சு. இப்போ அரிசி கலந்த தண்ணி வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ உங்களுக்கு கிரேவி வேணும் அப்படிங்கிறது கொஞ்சம் ஆட் அந்த மாதிரி பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து இவ்வளோ இருந்தால் எனக்கு போதும். ஸோ வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு வந்து ஒரு 8 விசிலாவது வைக்கணும். ஏன்னா வந்து நார்மல் கோழிக்கே பார்த்திங்கன்னா 5 விசில் வைக்கணும். இது சேவல்கிறதுனால நம்ம வந்து ஒரு 7-8 விசிலாவது கண்டிப்பாக வைக்கணும். நல்லா இப்போ கிளறி விட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 8 விசில் வச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். அப்புறமா வந்து மித்ததெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 8 விசில் வச்சுருக்கேன். இப்போ வந்து கறி வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து இப்போ தான் நான் வந்து குக்கரை வந்து ஓப்பன் பண்ணேன். இப்போ அடுத்து வந்து மிளகாத்தூள் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். நான் சேர்த்து நல்லா கொதிக்க வரலாம். இந்த டயத்தில் வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் குழம்பு வேணும்னாலும் சேர்த்துக்கலாம், இல்லை இன்னும் நல்லா கிரேவியாக வேணும்னாலும் நல்லா சுண்டை விட்டு எடுத்துக்கலாம். இப்போ மிளகாத்தூள் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இதில் 3 ஸ்பூன் அதில் 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து 3 ஸ்பூன் மல்லித்தூள் 3 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நல்லா வந்து கிளறி விட்டுட்டேன். இது வந்து நல்லா கொதிக்கணும். கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் கொதிக்கணும். ரொம்ப தனியாக இருந்தாலும் இதாக இருக்காது. ஸோ அதனால் கொஞ்சம் நல்லா திக்காகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். ஆன்லேயே இருக்கட்டும் ஃப்ளேம். லாஸ்ட்டாக வந்து கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக புளி ஊற வச்சுருக்கோம்ல, அதை ஊற்றிக்கிட்டால் குழம்பு வந்து ரெடி ஆகிடும். குழம்பு வந்து நல்லா கொதிக்குது. இப்போ வந்து புளியை ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக புளியை எடுத்து வச்சுருந்தேன், அதை வந்து இப்போ நான் ஊற்றிட்டேன். இப்போ இன்னும் நல்லா கொதிச்சுட்டு கொஞ்சம் திக்கானதும் மல்லி போட்டு, அதாவது கொத்தமல்லி போட்டு குழம்பு வந்து இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதான். இது வந்து இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து எந்த கடைப்பொடியும் யூஸ் பண்ணலாம். வெளியில் வைக்கிறது எல்லாமே வந்து நான் வந்து மல்லித்தூள் மிளகாத்தூள் எல்லாமே நம்ம வீட்டில் வச்சுருக்கிற நார்மலான இதை வச்சு தான் வச்சுருக்கேன் குழம்பு. ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இப்போ வந்து சேவல் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து இப்போ சாப்பிட போகிறோம். இப்போ ரைஸ் போட்டு சேவல் குழம்பு ஊற்றி சூப்பராக இருந்தது, சாப்பிட்டோம். இது அப்படியே நான் வந்து மதிய சாப்பாடு சாப்பிட்டுட்டு அப்புறமா இன்னும் கொஞ்சம் சுண்டை விட்டு கிரேவி ஆக்கிட்டேன். சேவல் வந்து அடுத்த நாள் வந்து சாப்பிட வேண்டாம். ஜென்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகவும் சாப்பிட வேண்டாம், அதனால் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது இப்போ பார்த்திங்கன்னா நைட்டு வந்து இதை வந்து நல்லா கிரேவி மாதிரி ஆக்கி சப்பாத்தி பண்ணி நைட்டு வந்து சாப்பிட்டோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீட்டில் எல்லோரும் சேஃபாக பத்திரமா இருங்க. தேங்க்யூ ஃபார் ஆல்.